ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஒன்றா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஏதர் 450 உடைய வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்கணும், ஷார்ட் ரிவ்யூ. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதர் 450X, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதர் 450 ப்ளஸ்ன்னு இருக்குது. ரெண்டு மாடல் இருக்குது. அந்த ரெண்டு மாடல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஏதர் 450 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் வந்து உங்களுக்கு அவைலபிளிஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லுக், அப்படி பார்த்தீங்கன்னா கிரே கலர்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பிளாக் கலர்ஸ் இதில் வந்து ரெட் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர்ஸ், இது வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புது கலர்ஸ், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸ். இது அஃபிஷியல் கலர்ஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க விட்ட கலர். இன்றைக்கி வரைக்கும் அந்த கலர்ஸ் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கலர் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா லைட் க்ரே, இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வண்டிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 0 to 40 seconds வந்து பார்த்திங்கன்னா 3.3 seconds வண்டி போகுது. ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 116 kilometers கொடுத்துருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏதர் 450க்கும் 450X என்னென்னு பார்த்திங்கன்னா 0.40 பார்த்திங்கன்னா 3.9 வந்து பார்த்திங்கன்னா 450 ப்ளஸ் இருக்கும். 3.3 பார்த்திங்கன்னா 450X இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா மெயின் வந்து மோட்டர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காங்க. 5.46 kilowatts கொடுத்துருக்காங்க. நியூட்ராமட்ஸ் பார்த்தீங்கன்னா 22 நியூட்ராமட்ஸ் 26 நியூட்ராமட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் பேட்டரி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 அப்புறம் 15 minutes வந்து பண்ணலாம். மெயின் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எனபிள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதர் 450X தான் இருக்குது, ஓகேங்களா சொல்லிட்டு. இது வந்து சூப்பர் டூப்பராக இருக்க வண்டி பற்றி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்குள்ளே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வாட் மழையே விழுந்தாலும் கூட இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கும் மோட்டருக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டிக்குள்ள வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பெங்களூர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 131,647 வந்து எக்ஸ்ட்ரோம் ப்ரைஸ் இருக்கும். 450 ப்ளஸ், 450X பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு. மெயின் பார்த்திங்கன்னா வாரண்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் 30,000 kilometers வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ் பண்ணிங்கன்னா வாரண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றது தான் நம்முடைய இதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸும் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு.